அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் இன்றும் ஒரு மகத்தான தகவலுடன் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். பொதுவாக நாம் அனைவரும் இறைவனை வணங்கும் போது, இறைவா எனக்கு குறையாத செல்வத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு என பேராசையில் மன்றாடுவோம். ஆனால் இங்கு என்ன நடந்திருக்கிறது பார்க்கலாம் வாங்க. கர்ணன், ஆம் கர்ணன், கோட்டைக்கு மட்டுமா சொந்தக்காரன்? கர்ணன் என்றால் ஏதோ குடைக்கு மட்டுமே சொந்தக்காரன் என்று பலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியல்ல. நன்றி மறவாமை, வாக்கு தவறாமை, வீரம், மானம், அறிவு, காதல், இப்படி பல குணங்களுக்கு சொந்தக்காரன் கர்ணன். கர்ணனுக்கு தேரோட்டிய சல்லியன் பள்ளத்தில் இறங்கிய தேரை நிலைநிறுத்த முயற்சிக்காமல் கர்ணனுடன் கருத்து வேறுபாடு காரணமாக அப்படியே நடுவழியில் விட்டுவிட்டு போய்விடுவான். அந்த சமயம் அர்ஜுனன் பாணங்களால் கர்ணனை துளைக்க துவங்குவான். ஓரிரண்டு அம்புகளுக்கு மேல் அவனை துளைக்காமல் வலுவிழந்து விழுந்துவிடும். தர்மம் தலை காக்கிறது என்பதை உணரும் கிருஷ்ண பரமாத்மா ஒரு முதியவர் வேடம் பூண்டு சென்று கர்ணனிடம் சென்று அவனது புண்ணிய பலன்கள் முழுவதையும் தானம் கேட்பார். சிரித்தும் தயங்காது அந்த நிலையிலும் பெருகி வரும் குருதியை நீராக கொண்டு தத்தம் செய்து கொடுத்து விடுவான் கர்ணன். அதில் மகிழ்ந்து தனது மகாவிஷ்ணுவாக விஸ்வரூப தரிசனத்தை காட்டும் பரமாத்மா கர்ணா நீ வேண்டும் வரம் என்ன என்று கேட்க, அதற்கு கர்ணன் கூறுவது என்ன தெரியுமா? ஐயனே, ஆண்டாண்டு காலம் தவமிருந்தாலும் கிடைப்பதற்கரிய உன் அருட்காட்சி கிடைத்த பின்னர் இனி நான் அடைய வேண்டியதென்ன? எல்லாம் அடைய பெற்றவனானேன். எந்த குறையும் இனி எனக்கு இல்லை. நான் வேண்டி பெறுவதற்கென்று ஏதுமில்லை என்றான். இந்த இடத்தில்தான் நாம் கூர்ந்து அவதானிக்க வேண்டும். என்ன வரம் கேட்கிறார் என்று, அதாவது நான் செய்த பிழைகளால் பாவங்களால் எனக்கு இன்னும் பிறவிகள் உண்டாகுமானால் அந்த பிறவி தோறும் இல்லை என்று வந்தோர்க்கு இல்லை என்று உரைக்காமல் ஈயும் இயல்புடையவனாகவே என்னை நீ படைக்க வேண்டும் என்பதே உன்னிடம் நான் வேண்டும் வரம் என்றான். உன் மனோபிஷ்டம் பூர்த்தியாகட்டும் என்று அந்த மாவீரனுக்கு வரமருளி வற்றாத கருணையை அவன் மீது பொழிந்து பின் மறைந்தருளினார் மகாவிஷ்ணு.